அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனான் சமி ரெசிபி. இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல கிறிஸ்பியான ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ப்ரான் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ரான் ஃப்ரை செய்கிறதுக்கு நான் இறால் 250 கிராம் எடுத்திருக்கேன், பூண்டு பேஸ்ட் பண்ணது 1 டேபிள், லெமன் 1/2 லெமன் பிழிஞ்சி ஜூஸ் எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள் 1 டேபிள், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இறாலில் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் மேரினேட் பண்ணுறதுக்கு. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். ஒரு பவுலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கணும், 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் எடுத்துக்கலாம், அப்புறமா 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பிரெட் கிரம்ஸ், அப்புறம் 1 முட்டை. ஒரு மணி நேரம் கழித்து நம்ம ப்ரானை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த ப்ரானை ஒவ்வொன்றா நம்ம மைதா மாவில் ஒரு 2 பக்கமும் நமக்கு நல்ல வர மாதிரி நமக்கு நல்ல கோட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா முட்டையில் 1 தடவை முக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸில் 2 சைடும் நல்லா படுற மாதிரி நம்ம கோட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். இப்படி நம்ம எல்லா ப்ரானையும் நம்ம 2 சைடும் நல்லா படுற மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். கோட் பண்ணி எடுத்துட்டோம். இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சுடானதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு ப்ரானாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து எப்போதுமே தேங்காய் எண்ணெயில் தான் சிக்கனாக இருக்கட்டும் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் ப்ரானாக இருக்கட்டும் ஃப்ரை பண்ணி எடுப்பேன். தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும், ஹெல்தியும் கூட. தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுனால தான் இப்படி பபிள்ஸ் வருது. இப்போ ப்ரானை நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடும் நல்ல கோல்டன் கலரில் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். ஒவ்வொரு பேட்சாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி விட்டுடலாம். எல்லாத்தையும் நம்ம எப்படி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு, பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கிறிஸ்பியான ப்ரான் ஃப்ரை நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஹனான் சமை ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்படிக்கு நாவின் நரம்புகள் நடனமான நச்சு வேணுவுடன் உங்கள் ஹனான் சமை ரெசிபி.